கண்டிப்பா சொல்லுங்க. யார் அது? என்னமா பண்ற? போங்கிறது போமா, அந்த போகும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சொன்னா கேட்க மாட்டேன், அடி வாங்கினாதான் இருந்து போவியா? போறியா இல்லையா? இதுக்கு மேல இங்க நின்னா பொண்ணையும் முனத்தோட வச்சு எரிச்சிருவேன். எனது அருமை தோழர்களே, இருக்காது, இறக்க மாட்டார்கள். தியாகிகளுக்கு என்றுமே மரணம் இல்லை. ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் அவர்கள் பிரதிபலிப்பார்கள். வர்க்க எதிரிகளால் கொன்றளிக்கப்பட்ட ஒரு உயிர், 10 மாதம் சுமந்து வழிகளை தாங்கி பெற்றெடுத்த ஒரு தாய், ஒவ்வொரு சிறு சிறு அசைவுகளையும் கண்டு ரசித்து சீராட்டி பாராட்டி தன் மகனை வளர்க்கும் ஒரு தாய், பாலூட்டி தாளாட்டி ஆனந்தப்படும் அந்த தாய், அந்த தாயின் கண்முன் வைத்துதான் தோழர்களே, வர்க்க எதிரிகள் அந்த பிரியமான மகனை கொன்று அளிக்கின்றனர். பாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, நாளை நம்மை காப்பான் என்ற நம்பிக்கையோடு வளர்த்து வந்த தன்னுடைய அருமை மகனை கத்திக்கும் வாளுக்கும் இரையாக்கும் போது, அதை கண்ணால் காணும் ஒரு தாயின் கண்ணில் இருந்து வரும் கண்ணீர் கண்ணீர் தானா? இல்லை, இல்லவே இல்லை. அந்த தாயின் சூடான கண்ணீரின் கணக்கை யார் தீர்த்து வைப்பார்கள் தோழர்களே? யார் தீர்த்து வைப்பார்கள்? இதற்கு யார் பொறுப்பாளிகள்? ஏகாதிபத்தியத்தையும் முதலாளித்துவத்தையும் அண்டி வாழும் உனக்கு வேற ஒண்ணு கிடைக்கலையா? விளையாடுறது கொடிதான் கிடைச்சதா? பெரிய மனுஷாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா முதல்ல இருந்து போம. ஒரு கண்ணீர் துளி கூட இந்த பூமியில் விழக்கூடாது என்று நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். இதை இந்த நாட்டின் மனசாட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மா வரமாட்டாங்க, போயிட்டாங்க. யாருப்பா சொன்னது? அது எப்படி மோசமாயிடும்? ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கிற கண்ணை எப்படி மோசமாயிடுவான்? பிரார்த்தனை பண்ணி நோன்பு இருந்தா அம்மா வராம இருப்பாங்களா? ஓடி வரலையா யசோதா? ஒரு தேவதைய போல உடுத்த சரியா துணி இல்லாம, ஆடை ஆபரணங்களும் அலங்காரமும் இல்லாம எங்க இருந்தோம், எந்த திசையில இருந்தோம் யாருக்கும் தெரியாது. அம்மா வருவாங்க. கிருஷ்ணா, பரிபாலயமாம் ஸ்ரீ பத்மநாப முரரே பரிபாலயமாம். என்ன அரவிந்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்? என்னன்னு தெரியல. சாமி முன்னாடி நிக்கிறச்ச உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுத்து. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, உன் விளையாட்டு அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈஸ்வரா, நீங்க சொல்றது சரிதான். கிரீடம் வச்சுக்கிட்டு வேஷம் கட்டி இறங்கினா அப்புறம் சாட்சாத் பகவானே தான். சாதாரணமா ஆடுறச்சு எனக்கு அப்படி தெரியல, ஆனா இன்னைக்கு என்னமோ ஆடியே தீரணும்னு தோணுது. அவதாரத்தோட கதையாச்சே, யாருக்குதான் புள்ளரிக்காது? சத்தியமா, விஸ்வரூப தரிசனமா, தேவிக்கு முன்னாடி தானே கண்ணை இருக்கான். அம்மாவுக்கு முன்னாடி நின்னா அந்த கண்ணை யாரு? வர சரி அப்படின்னா ஆரம்பிச்சிடலாம்ல. ஓம் நமோ நாராயணா. பக்த கோடிகள் அனைவரும் கவனிக்கவும், அன்னதானத்திற்காக வந்திருக்கும் பக்தர்கள் கோயிலுக்கு உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம் நமோ நாராயணா. பக்த கோடிகளின் மேலான கவனத்திற்கு அன்னதானம் மிக விரைவில் வழங்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கோயிலில் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம் நமோ நாராயணா.
நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க எங்க போறீங்க? இவங்க எல்லாருமே சாப்பாடு வாங்க தான் நிக்கிறாங்க. போங்க, போய் வரிசையில் நின்றுட்டு வாங்க. போங்கம்மா, சொல்றேன்ல, போங்க போங்க. நிறுத்து நிறுத்து, எங்கம்மா பாத்திரம் சொன்னது புரியலையா? வாங்க கொஞ்சம் தள்ளி நில்லுமா, போ. கொஞ்சம் வழிவிடுங்களேன். என்னம்மா நான் சொல்றது உனக்கு புரியலையா? உங்ககிட்ட தான் நான் சொன்னேன், போய் பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. அவங்க பசியா இருப்பாங்க, இளம் இருந்தா அதுல கூட. இங்க பாருங்க சாமி, தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்படின்னா அந்த சேலையில கூட உனக்கு என்ன குறைஞ்சு போகுது? குடு, குடுங்க. போப்போ. நீ கும்பிட வேண்டியது என்ன இல்லை, அவன் உள்ள இருக்கான், எல்லாம் அவனோட கருணையினால தானே. கிருஷ்ணா, என்ன சோதனை! நான் யோசிச்சு பார்த்ததில்ல, அஞ்சு வேளை பூஜையே மூணு வேளையை ஆக்க முடியாது இல்ல? பூஜை சாமான்களையும் குறைக்க முடியாது. ஆமாங்க, முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே குறைக்கணும்னா அது அன்னதானத்துல குறைக்கலாம். அரிசி காய்கறி எல்லாம் விலையேறி போச்சே, ஆளுங்களும் நிறைய வர்றாங்க. எல்லாம் அந்த கடவுள் சித்தம், வேற என்னன்னு சொல்றது? அப்படின்னா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, அன்னதானம் போடுறத அனௌன்ஸ் பண்ணாதீங்க. ஆளுங்க கம்மியானா செலவு குறையும் இல்ல? இல்லைங்க, அன்னதானத்துக்கு கணக்கு பார்க்கணுமா? பார்க்கணும். கணக்கு பார்க்கலன்னா அப்புறம் நான் எதுக்கு? உண்மைதான், பசி அதிகமாச்சுன்னா கலவரம் நடக்கும், கலவரம் புரட்சிக்கான வழி ஆயிடும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அது அப்படியே விடுங்க, நான் சொன்னதை செய்யுங்க. ஓ, வந்துட்டியா? என்ன சொன்னா? ஓ அருமை மாவன், உனக்கு வெக்கமா இல்ல? அந்த திருடனை பாக்குறதுக்கு காலங்காத்தால எழுந்துச்சு போயிருக்கிய. அவனையும் நான் சுமந்து தானே பெத்தேன். அப்ப ஜெயிலேயே இருக்க வேண்டியதானே? பையனையும் பார்க்கலாம், நேரத்துக்கு சாப்பாடும் கிடைக்கும். ஏ அம்மா, கோவமா பேசுறேன். பெரியவங்க கிட்ட பேசும்போது நிதானமா பேசணும். அது உங்க அம்மா தானே? ஒரு அம்மாவால தன்னோட குழந்தைங்களை பிரிச்சு பார்க்க முடியுமா? கொடுமையான நரகத்திலிருந்து காப்பாத்துறவன் தான் மகன். தெரியுமா, எந்த தாயாலையும் தன்னோட மகனை விலக்கி வைக்க முடியாது. அப்படி இல்ல சாமி, அவங்களுக்கு இருமல் இருக்கிறதுனால தான் காலையில பூ பறிக்க கூட நான் அவங்களை கூப்பிடுறதே இல்ல. அப்படி இருந்து காலையில 5 மணி பஸ் பிடிச்சு போயிட்டாங்க. நீங்க எல்லாருக்கும் நல்லது எடுத்து சொல்றீங்கல்ல, கொஞ்சம் அம்மாவுக்கும் எடுத்து சொல்ல கூடாதா? கெக்கேடும் கெட்டு போங்க. பரவாயில்ல, அவ குழந்தை தானே, புரிஞ்சுப்பா. நீ போய் மகனை பாத்தியா? பார்த்தேன், அவன் ஒரு தப்பும் பண்ணலன்னு தான் இப்போ என்கிட்ட சொல்றா. புரிஞ்சுகிட்டேன்,
மதியம் ஒரு மணிக்கு தான் அன்னதானம், அதான் இங்க வழக்கம். ஒரு நிமிஷம் இருங்க, இதை வச்சுக்குங்க, பசியில் இருக்கீங்க அதானே? ஈஸ்வரா, யார் வங்க? ஒண்ணுமே புரியலையே. கிருஷ்ணா, காப்பாத்துப்பா. இந்தாங்க கோயில் சாவி. அப்போ நட துறக்கிற நேரம்? அது கடவுளுடைய சித்தம். நாளைக்கு அரசு விடுமுறைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க. நாளைக்கு நீ காலில் கொஞ்சம் சீக்கிரமா வர்றியா? சரிங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அப்படியே தான் படுத்திருக்காங்க. அவங்க எந்திக்கணும்னா யாராவது உதவி செய்யணும். அதனால தான் என்னால் காலையில் நேரத்தோட வர முடியறதில்ல. ஓ கிருஷ்ணா, முற்ஜென்ம பலன், நாம என்ன செய்ய முடியும்? சரி வாங்க போலாம். கிருஷ்ணா, வெளை போற மாதிரி ஏதாவது இருக்கா பையில? கோயில் குளம் எல்லாம் திருடங்க பார்க்க மாட்டாங்க, கிடைச்சது எடுத்துப்பாங்க. எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போக ஒண்ணுமே இல்லை, கைவசம் ராமாயணம் மட்டும்தான் இருக்கு. எடுத்துட்டு போனவன் அதை படித்தாலும் புண்ணியந்தான். ராமாயணத்தை ராமாயணம் அப்படின்னு சொல்லலாம். இருள் விலகிடும். கிருஷ்ணா, இருக்க இடம் கிடைச்சிருக்கு இல்லையா? மனசுக்கு பிடிச்ச இடம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை. என்னமோ மனசுல கடந்து உருக்குது இல்லையா? நல்லா வேண்டிக்கங்க, யாரையும் கைவிட மாட்டான் கிருஷ்ணன், எல்லாருக்கும் நல்லது செய்வான். தைரியமா இருங்க. கிருஷ்ணா, நீ தான்ப்பா காப்பாத்து. பாத்தியா, சாப்பாட்டுக்காக இப்பவே தயாராகிறாங்க. பாவம், இங்கிருந்து இன்னும் அந்த கிழவி போலியா? அவங்கள பாத்தியா, அவங்க முகத்துல என்ன ஒரு தேஜஸ். அவங்க சாதாரண மனுஷியே இல்லை. அவங்க இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசியோ பழகியோ நான் பார்த்ததில்லை. யார் சொன்னாங்க? நீ ஒரு வேலை செய், கடைக்கு போய் பாத்திரம் வாங்கி அவங்களுக்கு கொடு. என்ன இந்த சாமிக்கு புதுசா ஒரு அக்கறை பாசம்? எனக்கு ஏதாவது இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கியா? எங்கிருந்தோ வந்த கிழவியை பார்த்த உடனே சர்வ வல்லமையுள்ள அவனுக்கு தெரியாம
யாரும் எங்கேயும் வந்து சேரமாட்டாங்க. எங்கிருந்து வந்தாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது யாருக்கு தெரியும். பார்க்குறல்ல சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறத பெருசா காத்துட்டு இருக்காங்களா? அப்படி சொல்லாதம்மா. தானங்களிலே மிக சிறந்தது அன்னதானம். பகவானுக்கு பிடிச்ச வழிபாடும் அதுதான். இனி என்னால அவங்க வழிபாடு இல்லைன்னாக வேண்டாம். ஏ கிருஷ்ணா, யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு, முன்ன பின்ன தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் போக கூடாதுன்னு. வா. இந்தாங்க. நீ ஏ கொடுத்துருமா? ஏய், உங்களை தான், இங்க வாங்க. பாத்திரம் இல்லாம கஷ்டப்பட வேண்டாம், வச்சுக்குங்க. மிச்ச சில்லறையும் கொடுத்துருமா? வேண்டாம், நீங்களே வச்சுக்குங்க, தேவைப்படும். ஒரு நன்றி கூட சொல்லாம போறாங்க, ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்க. பதிலுக்கு திரும்ப பலன் கிடைக்கும்னு நாம மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அது தர்மமாகாது. என்ன சொன்னாலும் ஒரு தத்துவம், அப்பதானே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா, பூ வேணுமாக்கா? பாத்தீங்களா சாமி, அந்த கிழவிட்ட கொடுத்த காசை எல்லாத்தையும் உண்டியில போட்டாங்க. சிலர் அப்படித்தான், தானம் வாங்க மாட்டாங்க, விருப்பமும் இல்லை. பாத்திரம் அது மட்டும் போதும் அவங்களுக்கு. போங்க போங்க, எல்லாருக்கும் இருக்கு, அவசரப்படாதீங்க. போங்க போங்க. தள்ளாதீங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். வாங்க, கைய நீட்டுங்க.
தீய பவளமே. அப்பா சேர்த்ததோட எல்லாமே போயிருச்சு. ஒரு அண்ணா இருக்கான், குடிக்கிறதும் சண்டை போடுறதும் தான் அவன் வேலை. எங்களுக்குள்ள எப்பவுமே சேராது, ரொம்ப மோசமானவன். இப்ப ஜெயில இருக்கான். மளிகை கடைக்காரர் வீட்டுல எதையோ திருடிட்டான். செய்வான், அதையும் செய்வான், அதுக்கு மேலையும் செய்வான். சரியான முரடை. கஷ்டப்பட்டு பூ வித்து சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவான். அவனை தூக்கல போடணும்னு வேண்டிக்குவேன். தூக்குல போட சொன்னதுக்கு தானே இனிமே சொல்ல மாட்டேன். என் மேல கோவமா? சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. அப்பாடா, போதும், இது போதும், வாங்க. இப்போ ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? பெரியவங்களை கிண்டல் பண்ணவோ கேலி பண்ணவோ கூடாது. மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். குருவா இருக்கிறவங்க புத்தி சொல்றதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அதை நாம புரிஞ்சுக்கணும். எல்லாமே நன்மைக்குன்னு நினைச்சுக்கங்க. சாமி, சத்திரத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர் செத்து கிடக்குறாரு. கிருஷ்ணா, ரொம்ப வயசெல்லாம் இல்ல, 30-35 வயசு தான் இருக்கும். நீங்க எல்லாம் போய் விளையாடுங்க. ஆச்சரியமா இருக்கே, தரையிலே வைக்க மாட்டாங்க. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துடலாம். வேண்டாம், எடுக்க கூடாது. அடுத்தவங்க பொருள் எதுவா இருந்தாலும் அவங்க அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. பெரியவங்களையும் குருவா இருக்கிறவங்களையும் எப்படி மதிக்கணும்னு இப்பதான் நான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு குழந்தைங்களே மேல். மூட்டையில மறைச்சு வச்சிருக்கிறத விட மனசுல நிறைய மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த அம்மா பாத்தியா, யாரோ செத்தாங்கன்னு கேட்டப்ப ஓடி போனத. துக்கத்தை பார்த்து வேதனைப்படுறதுக்கும் உதவி செய்யறதுக்குமான மனசு, அப்படி ஒரு மனசுக்காக நாம வேண்டிக்கலாம்.
ஒன்று கேட்கட்டுங்களா? யாரையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? மகனத்தானே, சின்ன கண்ணை மனசில் ஓடி விளையாடும்போது வேற குழந்தைங்க வேணுமா என்ன? பிருந்தாவனத்தில் பாடுனதை கேட்டது இல்லையா? அங்கே நிறைய அம்மாக்களுக்கு முன்னாடி சின்ன குழந்தையா ஓடி விளையாடலை, கெஞ்சி கூப்பிட்டா ஓடி வருவான் மாயக்கண்ணை. உயிரோடு இருக்கானோ என்னமோ, யாருக்கு தெரியும்? பாவம். கவலைப்படாதீங்க, நீங்க கொடுங்க. We
காற்றே கேட்கின்றான் பூங்காற்றே அன்பச்செறிவோடன் இன்புற்றிருப்பானவன் கன்னித்தமிழினில் சீராட்டு தாலேலோ 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 அலறல போல. அதை மறக்கிறதுக்கு அவனோட அருள் வேணும். குறிப்பா கசப்பான அனுபவங்களை மனசுல வச்சுக்கிட்டு வேதனைப்படுறவங்களுக்கு. நீங்க ஏன் இப்படி தனியாயிட்டீங்கன்னு முதல்ல என்ன எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மனசுல பட்டத்தை சொல்றதுனால சொன்ன சாமின்னு எனக்கு பேர் வந்தது. ராஜ குடும்பத்தில் பிறந்தவன வாசுதேவங்கிறது என்னோட பேர். ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? எங்க அம்மா பாக்யவதி. வேணும்னு பொய் சொல்ல வேண்டாம்ல. கவலைப்படாதீங்க. இந்த உலக வாழ்க்கையில கடவுளோட அனுகிரகம் இருந்தா வேற எதுவும் வேண்டியது. இந்த அடமலையில கோயில் குளத்துல இருக்கிறது யாரு? நீ உள்ள போய் பாரு. கடவுளே, ஐயா. என்ன, யாரு? தயங்கம்மா சொல்லு. எனக்கு எனக்கு எப்படி சொல்றதே தெரியல. இதப்படி நான் போய் பார்க்கறேன். என்ன இது கிருஷ்ணா? வாங்க. தருமகர்த்தா இருக்காரா ஐயா? என்ன திடீர்னு இந்த நேரத்துல? இப்பதானே பார்த்தோம். அதுக்குள்ள என்னாச்சு? கோயில தீட்டுப்பட்டு போச்சு. என்னாம இருக்க முடியுமா? தீட்டாயிடுச்சா? ஆமா, தீட்டாயிடுச்சு. கோயில்ல கொஞ்ச நாளா தங்கியிருக்காங்களே அந்த அம்மா கிழவி, அவங்க ஒரு முஸ்லீம். என்ன, முஸ்லீம்? ஆமா. அங்க கோயில் குளத்துல அந்த அம்மா தொழுதுகிட்டு இருக்காங்க. இது போதாதா? முஸ்லீமா இல்லாட்டி தொழுவாங்களா? நாளைக்கு நட திறக்க முடியாது. தீட்ட கழிக்கணும். கோயில சுத்தம் பண்ணி யாகம் பண்ணணும். நிர்வாகத்தை கூட்டாம
நாமளா இப்படி முடிவெடுக்கிறது? எடுக்கணும், இப்பவே முடிவு எடுத்தாகணும். ராத்திரிக்குள்ள நிர்வாகத்தை கூட்டி முடிவு எடுத்தாகணும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் கூப்பிட்டு பேசுறேன். அதை கேட்டதுல இருந்து உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. பரம்பரை பரம்பரையா பூஜை பண்ற கோயில் என்ன விளையாட்டு பொருளா? இது தெரிஞ்சும் எல்லாரும் கூடி உட்காந்துட்டு நியாயம் பேசுறீங்க. குளத்துக்குள்ள மட்டுமா, கோயிலுக்குள்ளயும் வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ள அவங்க நடமாடாத இடமே இல்லை. ஏன் தீர்த்த பாத்திரம் வரைக்கும் தொட்டிருக்காங்க? என்ன மேனேஜர் கொஞ்சம் பொறுப்பா நடந்திருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க பேரையாவது கேட்டிருக்க வேணா? அவங்கள பார்த்தா பக்தே இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தெய்வீகமான முகம். கோயிலுக்குள்ள வர்றவங்க குளங்கோத்திரம் என்னன்னு கேட்கிற வழக்கம் நமக்கிட்ட இல்லையே. அவங்க மண்டி போட்டு சாமி கும்பிட்டதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பெண்கள் மண்டி போட்டு தானே கும்பிடுவாங்க. விவரம் தெரியாம பேசாதீங்க. ராகவா நீங்க வா. தெப்ப குளத்துல தானே பார்த்தேன்னு சொன்னீங்க. அந்த குளத்திலேயே அவளை தள்ளி அப்பவே கொல்ல வேண்டிதானே? ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல வேற என்ன அவமானம் இருக்கு? மாதவா கொஞ்சம் பொறுமையா இருப்பா, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. ஏன் சொல்ல மாட்டே? யோ உன்னால அவங்க பள்ளி வாசல போய் உட்கார முடியுமா? உங்களை எல்லாம் பிரிச்சு மேஞ்சிருவானுங்க. ஏதோ ஒரு கல்யாணத்திலேயோ அன்னதானம் நடக்கிற இடத்திலேயோ வந்து இருந்திருந்தா பரவாயில்ல. இது புனிதமான இடம் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, அவங்க முஸ்லீம் தானாங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். நீயும் தானே பார்த்த, தெரியல? அட நீங்க இருங்க. ரெண்டு கருத்து வந்துட்டதுனால அவங்கள கூப்பிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முஸ்லீம் தானான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். வாசு நீ போய் அவங்களை இங்க கூட்டிட்டு வா. இந்தம்மா உன்னை தர்மகர்த்தா வீட்டுக்கு வரச்சனாரு. அட வான்னு சொன்னா வரணும். உன்னை கையோட அவர் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. வா வா வா, வேகமா வா. கேக்குறதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. இந்துவா இல்லாதவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு முதல்ல இந்துவா முஸ்லீமான்னு கேளுங்க. நீங்க முஸ்லீமா? தலையாட்டாம கேட்டதுக்கு வாய திறந்து பதில சொல்லு. முஸ்லீம் தானே நீ? இப்பவாது புரிஞ்சுதா இல்லையா? விசாரணையும் விளக்கமும் பிறகு வச்சுக்கலாம். முதல்ல யாகமும் பரிகாரமும் பண்ணணும். நடைய துறக்க வேண்டாமா? துறக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். இவ எதுக்காக நம்ம கோயிலுக்குள்ள வந்தா? யாராவது திட்டம் போட்டு கோயிலை நாசம் பண்றதுக்காக அனுப்பியிருப்பாங்க, யாருக்கு தெரியும்? சேச்சே அப்படிலாம் இருக்காது மாதவா, அவங்கள மன்னிச்சிருங்க. இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க, எப்படி மன்னிக்கிறது? பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. உங்களை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும். வயசானவங்களாச்சேன்னு பார்க்குறேன். இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே எங்கேயாவது பார்த்தேன்னா மறுபடியும் மன்னிக்க மாட்டேன். போங்க. நல்லா இருக்கு. அப்போ எங்களை என்ன வேடிக்கை பார்க்கவா கூப்பிட்டீங்க? இதை அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்ப நீங்க உள்ள போக கூடாது. இன்னும் முடியலையா? இன்னும் முடியல. ஒரு முஸ்லீம் பொம்பளை உள்ள வந்துருச்சான். எனக்கு தெரியும். அவங்க எங்க தங்கி இருக்காங்க தெரியுமா? கோயில் குளத்துல. அவங்க தைரியத்தை பாராட்டி ஆகணும். இவ்வளவு நாளா நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு உள்ளே இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. கிழவியா இருந்தா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல? அவங்க பாவம் ஊம கிழவி, ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்குமேன்னு தான் வந்தாங்க.
எல்லாருமா சேர்ந்து அடிச்சு துரத்திட்டீங்களே, என்ன சாமி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நேத்து பிறந்த யானை என்ன ஜாதி, அதை பத்தியெல்லாம் அங்க யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. மனுஷனுக்கு மட்டும்தான் ஜாதி மதம், அன்னதானம் மகாதானம்னு எழுதி வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அபசகுனம் யாகமெல்லாம் முடிச்சு இப்பதான் நடைய திறத்தோம், அதுக்குள்ள அபசகுனம் மாதிரி வந்து நிக்குது. யாராவது அதை பிடிச்சு வெளியே கொண்டு போய் விடுங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் நாசம் பண்ணி தான் போவியா? உன்னை துரத்தி விட முடியுமான்னு நானும் பாக்குறேன். போடி, அடிச்சு துரத்துங்கடாங்கிறது. மகாதேவா, அது ஒரு ஜீவன், ஏதோ மிருகம் இல்ல. எனக்கு மனித நேயம் இல்ல, கடவுள் விஷயம்னா இல்லவே இல்ல. என்ன, நான் அப்படித்தான் இழுத்து போறேன். அவளை இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளுங்கடா. இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. அவன் சே கோயில அசிங்கப்படுத்திட்டான். இத பாரு, கண்ணுல படாமங்கிறது போயிடு, இல்லனா உன்னை இல்லாம பண்றதுக்கும் இந்த மாதவன் தயங்க மாட்டான். மனுஷங்கள்லாம் மிருகங்களா மாறிக்கிட்டு வராங்க. கோயில்ல பூந்து அசிங்கப்படுத்துங்க. இத பாரு, இது இந்துக்களோட கோயில், நீ எல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்து போறதுக்கு இது மடம் இல்ல. எழுந்து போடி. அட, என்ன மாதவா இது? புரியலையா? கோயில அசிங்கப்படுத்தின ஒரு ஆளுகிட்ட இதை விட மரியாதையா நடந்துக்க இந்த மாதவனுக்கு தெரியாது. கோயில் விஷயங்களை பாக்குறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு. அதனாலதான் அவ கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அவங்க உள்ள வந்ததுக்கு அதுக்கு உண்டான பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சு. பரிகாரம் பண்ணிட்டா? இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, இனிமே இங்க பார்க்க கூடாது. தெரிஞ்சுதா? இங்க இருந்து அவங்க போறதா இல்ல பாத்தியா, மறுபடியும் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கத. வேணும்னே இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. தினமும் நம்மளால யாகம் பண்ண முடியுமா? கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம், அதுதான் முடிவு. வேண்டாம், அடிச்சு திறத்தினாலும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா என்ன பண்றது? எல்லாரும் வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீ இந்த பக்கம் வா. இந்த கிளவி இங்க இருந்து அடிச்சு வெளியே திறத்துங்க. தூக்கல போட்ட தீவிரவாதி சையத் அகமதோட அம்மா இந்த கோயிலுக்கு பஜனை பண்ணதா வந்தாங்களா? பகவான் மட்டும் இவளை நமக்கு காட்டி கொடுக்கலனா எல்லாம் தவிடுபொடியா இருக்கும். பஞ்சாயத்து பேச வந்த பெரியவங்க எல்லாம் முதல்ல இதுக்கு பதில சொல்லுங்க. அவசியம் ஒரு பரிகாரம் பண்ணியாகணும். பகவான் அதிருப்தியா இருக்கிறாருங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தினமும் அவருக்கு பூஜை பண்ற எனக்கு புரியுது. அவசியமா செய்ய வேண்டிய பரிகாரமும் யாகங்களும் பண்ணியாச்சு இல்ல, அதுக்கப்புறமும் தெய்வ குத்தம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீங்க அதைத்தான் சொல்லுவீங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்தது நீங்க தான். மூல விக்கிரத்தை தொட்டிருக்க மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்படி பேசாதீங்க, அப்படியே நடந்திருக்கலாம். தெரியாம பிரசாதம் கூட கொடுத்துருக்கலாம். அதுக்கு மேலையும் இவ்வளவு தூரம் சொல்லியும் மாப்பிள்ள மாதிரி அனுப்பி வச்சாங்க.
அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் தரமட்டமாக்கத்தான் வந்திருக்க அந்த கேள்வி, இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? அதை சொல்லுங்க. இருக்காது, உங்ககிட்ட பதில் இருக்காது. அவ ஏன் இங்க வந்தான்னு அவளையே பதில் சொல்ல வைக்கணும். கமிட்டியோ நிர்வாகமோ யாரா இருந்தாலும் சரி, போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவ வாயாலே சொல்ல வைக்கணும். அவ எதுக்காக இத்தனை நாள் இங்க தங்கனா அதை தெரிஞ்சுக்கணும். என்ன திட்டத்தோட வந்தான்னு தெரிஞ்சிடும்ல. ஆமா, மாதவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. கேஸ் கொடுக்கணும். எல்லாருடைய அபிப்பிராயமும் அதுதான்னா சரி, இனிமே நடக்க போறதுக்கு எல்லாம் நீங்க எல்லாரும் தான் பொறுப்பு. இது யாரு? நபீசா மாதிரில இருக்கு. அட அல்லா, லத்தீப் சாரோட சம்சாரம் இந்த கோலத்துல எப்படி? என்னம்மா இந்த கோலத்துல? என் கூட வாங்க, தனியா எங்கேயும் போகாதீங்க. என் கூட வாங்க, காதர் தானே கூப்பிடுறேன். வாங்க வாங்கம்மா. உங்களை இங்க பாப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்தது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்பிட்டீங்க. நீங்க செஞ்சதுலயும் எந்த ஒரு தப்பும் இல்லை. சில பைத்தியக்கார ஜனங்களால வந்த வேணா. ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனாலதான் ரம்ஜான் கூட பார்க்காம இந்த ஜமாத்தை கூட்டியிருக்கிறோம். கோவில் திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கொடுத்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு இருந்தவ தான் இந்த நபிசா. அல்லா இல்லாம வேற ஒரு கடவுள் இல்லை. சிலையை வணங்க கூடாதுன்னு இஸ்லாத்துல சொல்லியிருக்குல்ல. இறைவனுக்கு பிடிக்காத செயலை செஞ்ச இவங்களை இனி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. காதராஜியாருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பாங்களா? லத்தீப் சார் குடும்பத்தோட ஆஜியாருக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு. மதத்தையும் சமுதாயத்தையும் விட்டு தள்ளி நின்னவங்க தான் செய்யதும் அவங்க வாப்பாவும். இப்படிப்பட்டவங்களுக்கு கருணை காட்டக்கூடாது. ஜமாத்துக்கு சொந்தமான காலேஜில் வாத்தியார் வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை திசை திருப்பினவன் தான் இந்த செய்யுது. இஸ்லாத்தை பற்றி தப்பாக பேசுகிறவங்க இந்த துனியாவில் இருக்க அனுமதிக்கவே கூடாது. காரக்குடி ஜமாத்து சையதோட குடும்பத்தை விலக்கி வச்சிருக்காங்க, அது மறந்து போச்சா? அல்லா, ஜமாத்துல இருந்து விலக்கிட்டாங்களா? 300 பேர் அந்த குண்டுவெடிப்புல செத்து இருக்காங்க. அந்த குண்டுவெடிப்புல செத்த ஜனங்களுக்கு யார் சமாதானம் சொல்றது? அப்படிப்பட்டவனுடைய அம்மாவுக்கு தயவு பண்ணணுமா? தயவா? அவளை இப்பவே அங்கிருந்து அனுப்பி வைக்கணும். இல்லைனா நம்ம இஸ்லாம் ஆனவங்கன்னு சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க சொல்றதா சரி, குப்பையில கிடந்ததை எடுத்து யாராவது மடியில வச்சுக்கோங்களா? இனி தள்ளி போட வேண்டாம், இப்பவே காதரோட வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்கம்மா. நீ தொந்தரவு பண்ணாத, சாப்பிடுவாங்க. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அல்லாஹ்வோட விதியை யாரால மீற முடியும்? நபிஷாவை அன்னைக்கு பார்த்தவங்க யாரும் இன்னைக்கு இவங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. கண்ணு நிறைஞ்சு நகைகளை போட்டுக்கிட்டு வெகுளியா சிரிச்சுக்கிட்டு வருவாங்க. அல்லாஹ், யாரா இருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். என்ன எல்லாரும் ஒண்ணா? நீங்க விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒருத்திய வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்களே, இப்பவே இந்த நிமிஷமே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அவங்களை அடிச்சு வெளியே துரத்துங்க. பிரச்சனை பண்ணாம விஷயத்த சொல்லுங்க. பள்ளியில இருந்து விலக்கி வச்சிருக்கிற ஒரு ஆளை வீட்டுல சேர்த்திருக்கீங்க, இந்த ஜமாத்துல இருக்கணும்னா எங்க பேச்ச கேட்கணும்? அவங்க பாவம், ஒரு தப்பும் பண்ணல. பாவம், 300 பேரை கொன்ன அவங்க மகனும் பாவமா? இறந்து போனவங்க யாரும் உங்க குடும்பத்தார் இல்லையே. நடந்தது எல்லாம் உங்களுக்கும் தெரியும். கடவுளை மறந்து இப்படிலாம் பேசாதீங்க. எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு என்ன பேச வச்சிடாதீங்க. இன்னைக்கு ரம்ஜான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கள வெளியே அனுப்ப முடியாது. ஆண்டவனுக்கு அடுக்காததை பண்ணவங்களுக்கு பிரியாணி போட்டு உபசரிக்கிறியா? அனாதிகளை விலக்கி வைக்கிறவங்களும் பசிச்சவங்களுக்கு சோறு போடாதவங்களும் அழிஞ்சு போயிருவாங்கன்னு அதி சொல்லியிருக்க.
ஜமாத்தோட காரியங்களை பார்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். அதுக்காக நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வெளியே அனுப்ப முடியுமா முடியாதா இப்ப தெரியணும். நீனுடைய விளையாட்டு எங்களால பொறுத்துக்க முடியாது. மரியாதையா அவளை வெளியே அனுப்புறீங்களா இல்ல நான் வெளியே எழுத்து விடட்டுமா? வேண்டாம், நான் சொல்றேன், நானே சொல்றேன், என்ன மன்னிச்சிடல. அவங்க எங்க? அவங்க போயிட்டாங்க. இவ எவ்வளவோ சொல்லியும் கேட்கலங்க. அல்லா, கிருஷ்ணா என்ன இது, மறுபடியும் வந்துட்டாங்களே. போயிடுங்க, இனி இங்க நின்னா என்ன செய்வாங்கன்னு தெரியாது. தப்பிச்சுக்குங்க, இந்த பைத்தியங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுங்க. அம்மா, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, வண்டியில ஏத்துங்க. வா, வண்டியில ஏறு. சாமி சொல்லுங்க, சாமி கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க, கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க சாமி. அது கூனியம்மா தானே? நீ கவலைப்படாதம்மா, கடவுளோட கண்ணை மறைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. எங்க அம்மாவை தினமும் குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி விடுவேன் நான். எங்க அம்மாவுக்கு அது பிடிக்காது. சந்தோஷமானாலும் துக்கமானாலும் அவங்க அழுவாங்க. பக்கவாதத்தில் இருக்கிற அம்மாவை குளிப்பாட்டுற ஒரு மகன், அம்மாவானாலும் பெண் தானே. எங்க அம்மா மட்டும் இல்லை, எந்த அம்மா அழுதாலும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. மோசமான 100 பிள்ளைங்க இருக்கிறத விட உத்தமனா ஒரு பையன் போதும். சந்திரன் ஒண்ணுதான் நாளும் அது இருட்ட விரட்டுது, ஆனா நட்சத்திரங்களால அது சாத்தியம் இல்லை. என்னாச்சு? எப்படி கேட்டாலும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ல இருந்து எங்களால எதையும் புரிஞ்சுக்க முடியல. அதிருக்கட்டும், அவங்க கையில வச்சிருந்தாங்களே அந்த துணி மூட்டை என்னாச்சு? அன்னைக்கு அந்த கலவரத்தோட எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. சையீத் அகமதோட போட்டோ மட்டும் தான் கிடைச்சது. அவங்க எதுக்கு அங்க வந்தாங்கன்னு எவ்வளவு யோசிச்சாலும் புரிய மாட்டேங்குது. கோயில் நிர்வாகம் கொடுத்துருக்க கம்ப்ளைண்டும் அதான் சார். எனிவே, எஃப்ஐஆர் இருக்குல்ல? இருக்கு சார். நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுங்க சார். அப்புறம் கவனமா பாத்துக்கலனா மத கலவரம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சார், டிஜிபி சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டருக்கு தகவல் சொல்லியிருக்காரு. சையத் அகமது கேஸை விசாரிச்ச ஆபீசர் மிஸ்டர் தர்மா இந்த கேஸோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை தெரிஞ்சிக்க நாம அவரை பயன்படுத்திக்கலாம். எஸ் சார். அவங்க எங்க இருக்காங்க, நான் பார்க்கணும். வாங்க சார். அம்மா, நவீன காலனி ஆதிக்கமும் முதலாளித்துவமும் சேர்ந்து வளர்த்த குழந்தைதான் இப்போது நாம் பார்க்கும் மதவாதம்.
நவீன காலனி ஆதிக்கமும். இரு, நான் ரெடி ஆயிக்கிறேன். நவீனமான மதம்தான் இஸ்லாம். அறிவியல் மயமானது. மற்ற மதங்களில் உள்ள குறைபாடுகள் இல்லாமல் உருவாக்கப்பட்டதுதான் இஸ்லாமிய மதமாகும். இந்த மதத்தின் முழு அடிப்படையாக விளங்குவது குரானாகும். ஆனால் இன்றுள்ள இஸ்லாமிலோ பழமையை நோக்கி திரும்பவும் செல்கிறார்கள். ஆச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு விசுவாசிகளை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இதில் பெண்களின் சுதந்திரம் எங்கே? எழுதும் போது கையெழுத்து நல்லா இருக்கணும். இப்படி காக்கா கிறுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. எழுதுங்க, எழுதுங்க. மத அடிப்படை வாதத்தின் அடையாளமாக இன்று பருதா விளங்குகிறது. அது சரியில்லை. ஏன் அது சரியில்லை? பெண்களோட உடம்பு காட்சி பொருள் இல்லை, பருதா அதை மறைக்கிறதுக்கு தான் இருக்கு. நபிகளோட காலத்திலிருந்தே பருதா இருக்க. அலங்காரத்துக்காக பருதான்னு சொன்னாங்கல்ல. ஆனா அவங்களுக்கும் தடைகள் இருக்குல்ல. பள்ளிவாசலுக்குள்ள வர முடியுமா? கல்யாணத்தப்ப எதுக்கு தடுப்பு கட்டி உட்கார வைக்கிறாங்க? அந்த காலத்துல இதுதானே வேண்டான்றது. எழுதாம இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட சொன்னாலும் அது நடக்காது. வயசான காலத்துல என்னையும் தொந்தரவு பண்ற, அந்த கம்ப்யூட்டர்ல பண்ணிக்கலாமே. அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய எல்லா எழுத்துக்கள்லையும் அப்பாவுனுடைய அனுபவமும் சேர்ந்துதான் இருக்கணும். அப்பதான் அது சிறந்த படைப்பா இருக்கும். அண்ணா, பள்ளிவாசல்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. பள்ளிவாசல்ல இருந்தா? எதுக்கு இந்த நேரத்துல? நீங்க இருங்கப்பா, நான் போய் பாக்கறேன். நீ போய் பேசி அவமானப்படாத. நீ இதை இவனை வச்சு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். இந்தா. நீ வா. நவீனமான மதம்தான் இஸ்லாம். அறிவியல் மயமானது. மற்ற மதங்களில் உள்ள குறைபாடுகள் இல்லாமல் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய மதம். லத்தி போட பையன் மட்டுமல்ல, வேற யாரா இருந்தாலும் சரி, ஜமாத்துக்கு எதிரா போனா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். உங்க பையனை ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது. அஞ்சு வேளையும் தொழுகிறவங்க தான் நானும் என் மகனும். எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம், இந்த சும்மா மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க போகலாம். எல்லாத்தையும் கேட்டல்ல, பயமாக தான் இருக்கும். குறிப்பாக பெற்றவங்களுக்கு. அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், நம்ம பையன் தப்பாக போக மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா. நம்பிச்சாங்க, அங்க இருக்காங்க சார். அம்மா, அம்மாக்கு என்ன தெரியலையா? ஆதித்யன் சையதோட ஃப்ரெண்டு. அடையாளம் தெரியல. ரொம்ப சோர்வா இருக்கீங்க, எதுவுமே சாப்பிடலையா? நீங்க கோயில் இருந்ததா கேள்விப்பட்டேன். எதுக்காக கோயிலுக்கு போனீங்க? அல்லாதீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சும்மா தான் கேட்டேன். நானும் உங்க மகன் தானே. Thank you.
அங்க பாரு, அவ கண்களை பாத்தியா? அவ தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அம்மா அழறீங்களா? பேச முடியாது இல்ல, ஆனா அவ கண்கள் அசைஞ்சா அது என்னன்னு எனக்கு தெரியும். வெறிநாயோ மதயானியோ எதிரில் வந்தா விலகி போயிடணும், சில நேரம் ஓடி ஒழியணும். சுத்தி இருக்கிறவங்கலாம் மதம் பிடிச்சவங்க. மதம் மனுஷனை மயக்கிற கருப்பு இல்லை, கரன்சியா தான் இருக்கு. முடியலப்பா, இவளோட கண்ணீரை பார்க்க என்னால முடியாது. அவளுக்கு அவளுக்கு நீதான்ப்பா எல்லாம். எனக்கும் தான். நீங்க இதை சொல்லலாமாப்பா? அப்புறம் எதுக்கு படிக்க வச்சீங்க? புஸ்தகம் வாங்கி கொடுத்தீங்க, பாடம் சொல்லிக் கொடுக்கும் போதே நீங்க இதை யோசிச்சிருக்கணும். நாட்டுக்காக நீங்க பட்ட வேதனைகளையும் கஷ்டங்களையும் என்கிட்ட சொன்னப்போ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்க மகனும் இதே மாதிரி தான் வருவான்றத நீங்கயே யோசிக்கலப்பா. எல்லா மதத்தையும் பத்தி ஏன் சொல்லிக் கொடுத்தீங்க? ஒன்னு மட்டும் சொல்லிக் கொடுத்துருக்கலாம் இல்லையா? லத்தீப் சாஹிபினுடைய மகன்ற பெருமையை விட ஏன் வாழ்க்கையில எனக்கு வேற எதுவுமே பெருமையா தெரியல. அம்மா, நான் உங்க மக, அல்லாஹ் சாட்சியா நான் எந்த தப்பும் பண்ணல, தவறுகளை சுட்டி காட்டியிருக்கேன். மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன், என்ன அசுரனா மாத்திராதீங்க. இந்த கேஸ் உண்மையில குழப்பமானதுதான். என் லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. செய்யது நிரபராதி மட்டும் இல்லை, அநீதிக்கு எதிராக போராடினதால எல்லாரும் சேர்ந்து அவனை பலிகடை ஆக்கிட்டாங்க. ஒரு விதத்தில் நான் அந்த கூட்டத்தில் ஒருத்தன். இப்போ அவனோட அம்மா என்ன சொன்னாலும் இது ரொம்ப கொடுமையானது. அது கோயில் நிர்வாகத்தோட கம்ப்ளைண்ட் கிடைச்சதால தான். எஸ், நான் யாரையும் தப்பு சொல்லலை. கோவிலுக்குள்ளே போனது தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. சாப்பாடும் பாசமும் கிடைச்சப்பா. அம்மா என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறீங்கல்ல? நீங்க செய்த பத்தி அவங்க எல்லாரும் உள்ள வர சொல்லுங்க. உள்ள போங்க. உங்க பேர் என்ன? வாசுதேவன் சார். உன் பேரு? அம்பிகா. உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தெரியும். கோவில்ல இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க, இவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நடிக்கிறவங்களை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். பக்தர்களை விட இவங்க எனக்கு உயர்வா தெரிஞ்சாங்க. இவங்க கிட்ட அப்படி என்ன உறவு? அம்மா. அம்மா மாதிரிதான் எல்லாருமா சேர்ந்து கூணி அம்மாவை. கூணி அம்மாவா? நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். என் வீட்டை கூட்டிட்டு போய் தங்க வச்சேன், அங்கிருந்தோ துரத்திட்டாங்க. சரி சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவங்களை அனுப்பிடுங்க. எஸ் சார். கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்கம்மா. உங்களுக்கு வீட்டுக்கு போகணுமா? நீங்க ஒன்று பண்ணுங்க, கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுங்க. வயசானவங்க தானே இவங்க, அவங்க வீட்டில் இருந்தா என்ன? அண்ணா சார், வீட்டில் வேற யாரும் இல்லையே. முதல்ல இவங்களோட வீட்டை போய் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வேணா நம்ம வேற இடம் பார்த்துக்கலாம். எஸ் சார். கவலைப்படாதீங்க, போங்க. ஆனா திரும்பி வரணும் என்ன, நம்ம வண்டியிலேயே இவங்களை இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே சார். போயிட்டு வாங்க. எங்க?
நீ தள்ளுமா, நீங்க வண்டியில இருங்க. தள்ளுன்னு சொல்றல்ல, சொன்னா கேட்க மாட்டீங்க. என்னாச்சு என்னம்மா? இந்த பொண்ணையும் உங்க வீட்டுக்கு கூட்டு போகணுமா? அதனால நான் கூட்டு போங்க. பாப்பா நீ போமா. ம் செப்டம்பர் 3 அன்று அதிகாலை 4:20 காந்திபுரத்தைச் சேர்ந்த சையத் அகமது சன் ஆஃப் லத்தீஃப் சாஹப், வயது 35, சிசி 673 /2003, நோட்டிஃபிகேஷன் 7/77 77 இதே நாளில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இதே நாளில் காலை 8:30 முன்னதாக சிறை அலுவலகத்திற்கு வந்து அவருடைய பிரேதத்தையும் பொருட்களையும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்படிக்கு சிறை கண்காணிப்பாளர். சுத்தி போலீஸ் போராட்டத்தில் கலந்துகிட்டா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வாப்பா சொல்லிட்டார். தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு முன் வரிசையில் நான் நிற்கிறேன். அன்னைக்கு எனக்கு 13-14 வயசு இருக்கும். போலீஸுக்கிட்டு அடி வாங்கி காலை உடச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். பாப்பா விடுவாரா? ரூமில் வச்சு பூட்டிட்டார். பச்சை தண்ணி கூட கொடுக்கல. அப்படி இருந்தும் என் மனசு மாறிச்சா எங்கே மாறுறது? அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் வாப்பா எதிர்க்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட என்னால் ஏன் மகனை எப்படி தடுக்க முடியும்? அம்மா, 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 காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறவனா இருக்கக்கூடாது, காலத்தையே உருவாக்குறவனா இருக்கணும்ன்றது அப்பா தானம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இஸ்லாம் மதத்துக்கு எதிரான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது யாருன்றத காலம் தாமா நிரூபிக்கணும். Oh.
அவங்க நேசிச்ச மகன்
அன்பான கணவன் எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. அதுலேயே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. சி இஸ் இன்னசென்ட். அவங்க கோயிலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க? நத்திங். நபிஷா நிரபராதிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் செய்துக்கிட்ட பழகினவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வெரி இன்டெலிஜென்ட், பெரிய ரைட்டர், நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் அவரோட கம்ப்யூட்டரில் இருந்த இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டோட மாஸ்டர் பிளான், கிளீன் டார்கெட், பாராளுமன்றத்தையே வெடி வச்சு தகர்க்கிற டேட்ஸ், அதை எப்படி செய்ய போகிறாங்க, யார் செய்ய போகிறாங்கிற லிஸ்ட், ஆயுதங்கள் இருந்த இடம், இதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எஸ், சரியான ஆதாரங்களோட. அன்னைக்கு பாம்பு இடித்தப்போ நிறைய பேர் செத்துட்டாங்க. ஆனால் சின்ன காயத்தோட செய்யது மட்டும் எப்படி தப்பிச்சார்? ஆஸ்பத்திரிலேருந்து எதுக்காக ஓடி போனார்? இதெல்லாமே செய்யதுக்கு எதிரான ஆதாரங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் மீடியா, பொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஜனங்களோட கோபம், ஐ மீன் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை, அதான் உண்மை. அப்போ கூட செய்யதுக்குன்னு ஒரு பார்வை இருந்துச்சு. ரத்தம், ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது, மனசுல உறுதியான நம்பிக்கை வேணும். அல்லாஹு அக்பர், ஒரே ஒரு மதம் இஸ்லாம், மற்றவங்க எல்லாருமே எதிரிங்க தான். அவங்களுக்கு முகம் கிடையாது, உறுதியான வேட்டக்கார மாதிரி. அவனுக்கு இரக்கம் இருக்க கூடாது, எதிரி கழுத்து மட்டும்தான் குறி. ஒரே வெட்டு, ரெண்டு துண்டாயிட்டோம், நரகத்துக்கு போய் சேராம இருக்க நமக்கு தேவை ஜிஹாத். இந்த உலகத்துல இஸ்லாம் மட்டும்தான் இருக்கணும். நீ எங்கடா இவங்களோட? ஒரு தடவை மாட்டிக்கிட்டீங்க மறுபடியும் வெளியே வரவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கையே வீணாயிடும், செத்து போகணும். உனக்கு எப்பறம் இந்த எண்ணம் வந்துச்சு? எப்பவுமே என் கூட தானே இருக்க. எங்க அம்மா எத்தனை நாள் அவங்க கையால உனக்கு சோறு போட்டிருப்பாங்க? எங்க வீட்டு பிள்ளையா தானே உன்னை வச்சிருந்தோம். நீ எப்படுறா அண்ணா? பேச, என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இன்னையோட உனக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு, வெளியே போ, போ. ஃபெரோஸ் அவன் பேரு, லத்தீப் சாரோட அக்கா பையன். உண்மையிலே செய்து ஒரு முற்போக்கானவர், எல்லா கடவுளும் ஒன்றுன்னு நம்புறவர், இஸ்லாம் மதத்தை ரொம்ப விரும்பினார். இருந்தாலும் அவரை தனிமையாக்கிட்டாங்க. ஒரு தடவை செய்து சொன்னது இப்போ ஞாபகம் இருக்கு. பகவத்கீதையை படிக்கிறதால மட்டும் யாரும் ஹிந்து ஆயிட முடியாது. குரானை வாசிக்கிறதால மட்டும் யாரும் முஸ்லீம் ஆயிடுறதில்ல. அதே போல பைபிளை வாசிக்கிறதுனால மட்டும் யாரும் கிறிஸ்டின் ஆயிடுறதில்ல. ஃபெரோஸை விசாரணை பண்ண முடியல. ஏமே கரெக்ட்? எஸ் சார். அதுக்கு முன்னாடியே அவனை கொன்னுட்டாங்க. எல்லாத்தையும் முன்னாடி திட்டம் போட்டு பக்காவாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒருவேளை அவனை பிடிச்சிருந்தா ஏதாவது கிடைச்சிருக்கும். லத்தீப் சார் போயிட்டாரு, இருக்கிறது அந்த அம்மா மட்டும்தான். அவங்க ஏதாவது சொல்ல நினச்சா கூட அவங்களால சொல்ல முடியாது. எல்லாமே செய்துக்கு எதிராயிடுச்சு. எந்த வழியிலையும் யார் மூலமாகவும் எந்த சப்போர்ட்டும் வரல. களங்கம் இல்லாத கண்கள், ஏமாற்றமும் கோபமும் நிறைஞ்ச வார்த்தைகள். பட் வேற வழியில் சார், அவர் பேக்கில் வச்சிருந்த வெடிமருந்து தான் இந்த பிளாஸ்டிக் காரணம். பாருங்க. அதுக்காக அவங்க பண்ண பிளான்ஸோட டீட்டெயில்ஸ் சையதோட கம்ப்யூட்டர்லேருந்து தான் கிடச்சிருக்கு. நீங்கள் சொன்ன அந்த முற்போக்குத்தனமெல்லாம் அந்த ஆளோட ஒரு முகமூடி தான். ஐ மீன், எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கான ஒரு வேஷம். இல்லை, ரகசியம் எதுவும் இல்லை. அவரோட பழைய கதையை பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமானவர். புத்தகங்கள், அவர் எழுதின கட்டுரைகள், அதெல்லாம் கூட அவருக்கு எதிராயிடுச்சு. எல்லாராலையும் தப்பா பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் காஃபிர். அவநம்பிக்கை உடையவன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். வெளிச்சம்ன்றதுதான் அல்லாஹ். தீபமே கண் தர அப்படின்னு கிறிஸ்தவர்களும், தமசோமா ஜோதிர் கமயா அப்படின்னு ஹிந்துக்கள் சொல்லும் போதும், விளக்கையே ஏத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது யார்? ஏன் இருட்டே போதுமா நமக்கு?
அது போலதான் வந்தே மாதரம். வந்தே மாதரம் இஸ்லாம் மதத்துக்கு எப்படி எதிரானதாகும்? பிறந்த மண்ணையும் பெத்த தாயையும் சொல்லும் இந்த வந்தே மாதரத்தை யார் புறம் தள்ள முடியும்? நான் என்னுடைய மண்ணான இந்திய மண்ணோட கீதத்தை பாடுறேன், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. காய்ச்சனை எண்ணெய் ஊறுகாயும் வேற எங்கேயும் கிடைக்காத. நீ வந்துட்டியா? போலாமா? சரிண்ண. இப்ப இந்த டிரான்ஸ்பர் வேணும்னு பண்ணதுதான். காலேஜ் ஜமாத்தோட தான் இருக்கலாம், ஆனா என்ன படிக்க வைக்கணும்ன்றத முடிவு பண்றது அவங்க. பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் நடக்கட்டும், எங்க இருந்தாலும் வேலை அதே தானே. நீ சொல்லி கொடுக்க போற பாடமும் மாறாது, நீயும் மாற மாட்ட. நடக்க போறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க. நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? இங்க இருந்தா பிரச்சனையாகும் தானே சொல்றாங்க. என்னால தான் வீட்டை விட்டு தனியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? நான் அடிக்கடி வருவேன். அண்ணா, லேட்டான ட்ரெயின் மிஸ் ஆயிடும். மினரல் வாட்டர் எத்தனை? ரெண்டு வாட்டர். 30 ரூபா. அம்மா, அம்மா, நான் எங்க இருக்கேன்? வாங்க சிஸ்டர். என்ன, கண்ணை திறந்துட்டான் பாருங்க. என்ன, யார் இங்க கொண்டு வந்தாங்க? எழுந்துட்டீங்களா? ட்ரெயின்ல நீங்க தான் பாம்பு வச்சீங்கன்னு அவங்க சொல்றாங்க. பாமா? அல்லாஹ், நான் ஒரு தப்பு செய்யல. யார் சொன்னா எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும். மதமும் சமூகமும் செய்துவ கைவிட்டப்ப அவங்க அப்பா மட்டும் அவரை கைவிடல. ஜனாதிபதி கையால விருது வாங்கின லத்தீப் சார் தன்னோட மகன், ஒரு தேசபக்தங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு துணையா நின்னாரு. அம்மாவுக்கும் மகனுக்கான உறவு அதை வார்த்தையால சொல்ல முடியாது. சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்த ஸ்பெஷல் ஆர்டர். செய்யதுக்கு ஒரு தீவிரவாத குரூப்போட தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த ரைடு. இறைவா, நீங்க என் மகனை பத்தி சொல்றது அந்த அல்லாவுக்கே அடுக்காது. கம் ஆன் சார். நல்லா தேடட்டும், ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளை எல்லாம் நாங்க கொண்டு போறோம். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அப்ப சரி, நம்ம போகலாம். Ah!
அந்த ஷாக்ல இருந்து லத்தீப் சார் மீளவே இல்லை. லட்சியங்களுக்காகவே வாழ்ந்தார் அந்த மனுஷன். செய்து மாதிரி ஒருத்தர் எதுக்காக ஓடி போனார், அதனால அவர் மேல இருந்த சந்தேகம் அதிகமாயிடுச்சு. முந்நூறு பேர் இறந்துருக்காங்க. மீடியா சும்மா இருக்குமா? இந்தியா பூராவும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று மட்டும் எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சுது, அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க அவர் வருவார்னு. அம்மா, 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 நான் உங்களையும் அப்பாவையும் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். பார்க்காம போக மாட்டேன். இந்த இடத்தை விட்டு அப்பாவை பார்க்காம போக மாட்டேன். அம்மா, 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 நீங்க மட்டும் என்ன குற்றவாளியா பாத்துறாதீங்க. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், பழி போடட்டும். ஆனா அம்மா, அம்மா, நீங்க மட்டும் என்ன சந்தேகம். எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. ஃபெரோஸ், அவனோட மதவெறி தான் இதுக்கு காரணம். ஜிஹாத், எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. எனக்கு நடந்தது சதி. சதியினால என்ன கவுத்துட்டாங்க. கம் ஆன் சார், தள்ளி நில்லுமா. நீங்க இங்கே நில்லுங்க. We are coming from a special branch. You are under arrest. Come on. I don't know anything, sir. Take him. Sir, please, sir, please try to understand. Come on, sir. Sir, come on. I really don't know anything, sir. Yereva. Allah. Sir. Come on. சொல்றது கேளுங்க. எங்களை ஏமாத்திட்டு எங்க தப்பிச்சு போயிட முடியாது. சார், சார், அம்மா, சார், ஒரே சார், ஒரே நிமிஷம் அம்மா. சார், எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிதிங் சார். சார், ப்ளீஸ். Mr. Saeed Ahmed, you have to answer this. How the hell all this came in your computer? Feroz, தேவை இல்லாம என் கம்ப்யூட்டர் நோண்ட கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல. ஒரு வைரஸ் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். Please believe me. I don't know anything. Rubbish. Don't try to fool us. This is from your hard disk, isn't it? Yes, sir. Sir. Sir, Feroz cheated me. He is my relative. Sir, I am innocent. I don't know anything, sir. He did all these things. Don't try to put the blame on that dead man. It is you who planned it
and it is you who put the bomb in the train. We have all the solid proof for that. Sir. லதீப் சார் திடீர்னு செத்து போனதால சையது ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. அவரை ரொம்ப நேசிச்ச தன்னோட அப்பா அவரோட மரணத்துக்கு நாமளே காரணமாயிட்டோங்கிற எண்ணம் அவரை நிலகுலைய வச்சிருச்சு. அவரோட அழுக இப்போ என் காதில் கேட்டுட்ருக்கு. அவரோட சவ அடக்கத்துக்கு கூட அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு கருணைக்காகவாவது அவரை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, அப்படி ஒரு வழி இருக்குல்ல சார். அரசு தரப்பு ஸ்ட்ராங்காகவே எதிர்த்துச்சு, வெளியே போனால் தடயங்களை அழிச்சுடுவாருன்னு. ஏன்னா இது சாதாரண கிரைம் இல்லையே, அதுக்கு வலுவான இன்னொரு காரணமும் இருக்கு. ஃபிரோஸோட மரணம், அதுவும் செய்தோட தலையில் விழுந்துடுச்சு. இது எல்லாமே லோக்கல் போலீஸ் பண்ணது. தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்தேன். அவர் ரொம்ப மாறியிருந்தார், எதோடையும் ஒத்துழைக்காமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தூக்குத்தண்ணை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார். நான் பார்க்க போனப்போ அவரோட கையில் நெஞ்சோடு சேர்த்து வச்ச குரான் இருந்துச்சு. கடைசி அவர் விரும்பினது என்னென்னா, நேரம் ஆயிருச்சு, இன்னும் 30 நிமிஷம் பாக்கி இருக்குங்க. எதுக்கு சார்? நான் வந்தே மாதரம் பாட்டை கேட்க ஆசைப்படுறேன். கவலைப்படாதீங்க, யாருமே இல்லாத உங்களுக்கு கடவுள் இருக்கான். கடவுளுக்கு தான் இப்ப பாதுகாப்பு அதிகம். மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட சோர்களை நீங்க பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க. எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நினைக்காதீங்க. உங்க பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தானே அதை விசாரிச்சேன். அழாதீங்க, அழாதீங்க. இறங்குமா?
தர்மா சார் கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இவங்கதான் யாருமே இல்லாதனால சார் தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாரு. அதனால என்ன சிஸ்டர், இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. தர்மா சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேஸ், அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கோங்க. சரி. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடல் தேச ராஜாவின் கட்டளைப்படி 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொல்வதற்காக வந்த படை வீரர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக அந்த அம்மா தன் மகனை தன் மார்போடு சேர்த்து கொண்டு ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி எகிப்துக்கு நடைபயணம் மேற்கொண்டார். அந்த சின்ன குழந்தைதான் இந்த ஆதரவற்ற தாய்க்கு முன்னால் மரணத்தை நோக்கி முல்கிரிடம் தரித்து மர சிலுவையை தன்னுடைய தோளில் சுமந்து நடந்து சென்றார். கர்த்தருக்கு பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே, அந்த அம்மாவின் கண்முன்னே வைத்து மகனை சம்பட்டியால் அடித்து தன்னுடைய மகன் சுமக்க முடியாத பாரமுள்ள சிலுவையை அவன் தோளில் ஏற்றி வைத்து மக்கள் கூட்டத்திற்கு முன் நடக்க வைத்த போது செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் தன் மகனின் நிலைமையை எண்ணி வருத்தப்படும் போது, அன்பான இனிய மக்களே, அந்த தாய் தன்னுடைய குழந்தையை மாரோடு சேர்த்து அந்நிய நாட்டுக்கு பயணமானதை எண்ணி பார்க்கிறார். My
புது ஸ்வரமோ, நீ படிப்பது புது ஸ்வரமோ, நீ படிப்பது புது ஸ்வரமோ, அன்பின் படி வானவனே முகுந்தா, என் கண்ணிரண்டிலே காண கிடைப்பாயோ, காட்சி கொடுப்பாயோ. மறுபடியும் ஒரு பரிகாரம். விட்டுட்டு போறேன். குருட்டு மனுஷங்களுக்கு எதுக்கு வேதமெல்லாம்?